Hi students, how are you? I hope all are fine. Stay at your home. Okay, we can start the first video of our online class. என்ன பார்க்கலாமா? தமிழின் இனிமை. தமிழ் எவ்வளவு இனிமையானது அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த பாடல்ல பார்க்க போறோம். இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா பாரதிதாசன். இவர் புதுச்சேரியில பிறந்தவர். இவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா கனகசபை லக்குமி அம்மாள். சரியா? இவர் பாரதியார் மேல கொண்ட அளவற்ற பற்றுனால, பற்றுனா என்னன்னு தெரியுமாடா? பாசம். அளவற்ற பாசத்தினால தன்னுடைய இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற பெயரை மாத்தி பாரதிதாசன் சொல்லி மாத்தி வச்சுக்கிட்டாரு. இவர் எழுதிய பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலோட முதல் தொகுப்புல தமிழின் இனிமை அப்படிங்கிற தலைப்புல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடலை தான் நமக்கு முதல் பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இப்ப என்னன்னு பார்க்கலாமா? இப்ப இந்த பாடலை நான் பாடுறேன், நீங்க கேளுங்க. ஓகேவா குட்டி? கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை இன்னுயிர் என்பேன் கண்டீர் தமிழை இன்னுயிர் என்பேன் கண்டீர். இப்ப இந்த பாடலோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கனியிட ஏறிய சுளையும். கனினா என்னன்னு தெரியுமாடா? கனினா என்ன? கனினா பழம். கனினா என்ன? பழம். பழங்களை பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பழங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். அந்த பழத்துல இருக்கிற ஒவ்வொரு சுளை சுளையா இருக்கும்ல, அந்த சுளையை சொல்றாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம், பலாப்பழம் இதுல எல்லாம் என்னடா இருக்கும்? ஒவ்வொரு சுளை சுளையா இருக்கும்ல, அந்த சுளை எவ்வளவு சுவையாக இருக்கும்? அந்த பழங்கள்ல இருந்து கிடைக்கிற சுளையோட சுவையும் முற்றல் களையிட ஏறிய சாறு. முற்றல்னா என்னன்னா முற்றிய. களைனா என்னன்னு தெரியுமா? களைனா கரும்பு. கலைனா கரும்பு. அந்த முற்றிய கரும்போட சாரோட சுவையும் அதெல்லாம் எப்படி இருக்கும்? கரும்பு உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே கரும்பு பிடிக்கும். அந்த கரும்போட சுவை எப்படி இருக்கும்னா மிகவும் இனிப்பா இருக்கும். அந்த கரும்போட சாரோட சுவையும் பனிமலர் ஏறிய தேனும். மலர்ல என்னடா இருக்கும்? மலர்ல என்ன இருக்கும்? தேன் இருக்கும். அந்த மலர்ல இருந்து எடுக்கப்பட்ட தேனோட சுவையும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும். பாக எதுல காய்ச்சுவாங்க? வெள்ளத்துல. வெள்ளம் எப்படி இருக்கும்? ரொம்ப இனிப்பா இருக்கும் இல்லையா? அந்த இனிப்பான வெள்ளத்துல இருந்து காய்ச்சப்பட்ட பாகோட சுவை எப்படி இருக்கும்? ரொம்ப சுவையா இருக்கும் இல்லையா? அப்படி காய்ச்சிய பாகிட ஏறிய சுவையும், அந்த காய்ச்சின பாகுல இருக்கிற சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும். நனிப்பசு பொழியும் பாலும். நனின என்னன்னா மிகுதி. மிகுதியான அதாவது சிறந்த பசு தந்த பாலோட சுவையும். பால்ல குடிச்சிருக்கீங்கல்ல, பச்சை பால்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப இனிப்பா இருக்கும் இல்லையா? அப்படி அந்த பால்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற சுவையும் தென்னை நல்கிய குளிரில நீரும். நல்கியனா வழங்கிய. தென்னை மரத்துல இருந்து என்னடா இருக்கும்? தென்னை மரத்துல என்ன இருக்கும்? இளநி இருக்கும்ல. அந்த இளநி குடிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாரும் குடிச்சிருப்பீங்க. அது எப்படி இருக்கும்? ரொம்ப இனிப்பா இருக்கும் இல்லையா? அந்த இளநீர், இளநீர், அந்த இளநீரோட சுவையும் இனியன என்பேன் எனினோம். இப்ப நான் சொன்ன எல்லாமே எப்படிப்பட்டதுதான்? ரொம்ப இனிமையானதுதான், சுவையானதுதான். இருந்தாலும் இது எல்லாத்தையும் விட என்னுடைய தமிழ் எப்படிப்பட்டது? மிகவும் சுவையுடையது. இது எல்லாத்தையும் விட என்னுடைய தமிழ் தான் உயர்ந்தது அப்படின்னு யார் சொல்றா? நம்ம பாரதிதாசன் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். பாரதிதாசனுக்கு தமிழ் எப்படிப்பட்டதா? அவரோட உயிர் போன்றது அப்படின்னு நம்மளுடைய தமிழ் என்னன்னு சொல்றாரு பாரதிதாசன். தமிழ் என் உயிர் போன்றது அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. இப்ப இந்த பாடலை நான் பாடுறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து பாடுங்க. ஓகே? கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். நீங்களும் இந்த பாடலை வீட்டுல பாடி மகிழுங்க. ஓகே, தேங்க்யூ.